ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த இன்விடேஷன். இது 2022 ரிலீஸ் ஆன லேட்டஸ்டான மூவி. பல படங்கள் த இன்விடேஷன் பேர்ல வந்திருக்கு, பட் இந்த படம் ரொம்ப ஹாரரா இருக்கும், ரொம்பவே த்ரில்லிங்காவும் இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்குது, மோரல்லஸ் அவ ஆதரவு இல்லாம இருக்கா, அவளுக்குன்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா, யாருமே இல்லாத அவளுக்கு திடீர் சொந்தங்கள் வந்து சேருது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையும் வந்து அமைது, சொத்து சொகம் கார் பங்களா அந்தஸ்து அமையற அந்த வாழ்க்கைய அவ ஏத்துக்கிட்டாலே இல்லை. அந்த சொந்தங்கள் இவகிட்ட என்ன எதிர்பார்த்துச்சுங்கறதையும் பயங்கர த்ரில்லிங்கா ஹாரரா ஒவ்வொரு நிமிஷமும் பதப்பதைக்கிற காட்சிகளோட கொண்ட இந்த படத்துக்குள்ள போலவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோட்டை மாதிரி இருக்கிற ஒரு வீட்ல ஒருத்தர் ஃபோர்ஸா நடந்து வராரு, ஒரு கதவை திறக்கிறாரு. அந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லேடி கார்னர்ல நின்னுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மரியாதையா, யோர் லேடி, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டாகணும், ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாப்பாடு பிடிக்காம ஓடுற சின்ன குழந்தை மாதிரி இவங்க மனசுல பயங்கர பதட்டத்தோடையும் பதைப்பதை சாப்பிட சொன்ன வெறித்தனமா அடிச்சு போட்டுட்டு அந்த அறையை விட்டு ஓடி வராங்க. ஓடி போனவங்க அடுத்த அறைக்குள்ள போய் அங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல ரொம்பவும் பழமையான பியானோ இருக்கும், அதோட கம்பிகளை உத்து குறுகுறுன்னு பாக்குறாங்க. அடுத்து அந்த கம்பிகள் ஒன்னு எடுத்து கழுத்துல கட்டினபடி வெளியில வராங்க. ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை அவங்களுக்காக வடிக்கப்பட்ட சிலைன்னு தெரியுது. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு மாடியிலிருந்து குதிச்சிடலான்னு எத்தனைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க நிறைய அறைகள் இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு அறையிலும் அபாய அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. அலாரத்தை தொடர்ந்து அவளை காணும், அவளை பிடிங்க பிடிங்கன்ற குரலும் கேட்டு இருக்கு. அடுத்த நொடி யோசிக்காம அந்த மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க. அந்த சிலை உடஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கழுத்து அறுபட்டு தனிய துண்டா கீழே விழுது. இந்த இடத்துல டைட்டில போட்டு பறத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமையான மரணம் இல்ல. அடுத்த சீன்ல ஒரு பெரிய கிராண்ட் ஹோட்டல காட்டுறாங்க. அங்க ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு ஒரு 10 வருஷத்துக்கான ஆனிவர்சரி டே நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பொண்ணு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கா, கேக்ஸ் மாதிரி. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஈவ், யாருமே இந்த ஸ்வீட் எடுத்துக்கல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவ ஹோட்டல் கிச்சன்ல அன்னைக்கு நைட்டுக்கு தேவையான டின்னரை கொஞ்சம் பேக் பண்ணிட்டு அன்னைக்கு அவளுக்கு என்னென்ன டிப்ஸ் கிடைச்சிச்சோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கா. ஒரு பணத்துல போன் நம்பர் போட்டு கான்டாக்ட் மீ அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இந்த பழக்கம் ஃபாரின் வரைக்கும் இருக்கு போல இருக்கு. சா, என்னடா இதுன்னு இவ சலிச்சுக்க. ஃப்ரெண்டு சொல்றா, இந்த கேஷ என்கிட்ட கூட நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நம்மளோட ஹீரோயின் முரட்டு சிங்கிள்ங்க. அப்படியே அவ ஃப்ரெண்டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு ஒரு சின்ன பேக கொடுத்து, இந்த பேக்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுக்கு நம்மளோட டிஎன்ஏ அனுப்புனா நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்ம எங்க இருந்து பிறந்தோம், என்ன ஜெனரேஷன் அப்படிங்கறது ஒவ்வொரு டீடைலும் நமக்கு தெரிய வரும், விருப்பம் இருந்தா அனுப்பு அப்படிங்கிறான். அதை எடுத்துட்டு ஹாப்பியா அவளோட ரூமுக்கு போறா. பட் அந்த பேக்குள்ள இருக்க அட்ரஸ் தான் இவளோட தலையெழுத்தை மாத்த போதுன்னு அப்பா அவளுக்கு தெரியாது. அவளோட ஹாபீஸ்ல ஒண்ணு பாட்டரி மேக்கிங், வீட்டுக்கு போனோட பாட்டரி மேக்கிங் பண்றதுக்கு ரெடியாரா. அவங்க அம்மா ரீசெண்டா இறந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே அவ பாட்டரி மேக்கிங்ல ஈடுபட்டு இருக்கா. அன்னைக்கு பண்ண எந்த ஒரு பொருளும் கரெக்டா வரல, களிமண் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி இந்த டிஎன்ஏ அனுப்பி பாக்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு அந்த பேக பாக்குறா. சோ அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணோன்னா உங்களோட சாம்பிள் எடுத்து அனுப்பி வைங்க, உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லுது. அதையும் அவ ஃபாலோ பண்றா, அவளுக்கு ஒரு ரிப்ளையும் வருது. அடுத்த சீன்ல அவ டிஎன்ஏ எடுத்து குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்றா. அன்னைக்கு ஈவினிங் அவ ஃப்ரெண்டே மீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, ஆலிவர்னு என்னோட கசினாமா. அந்த மெயில ஃப்ரெண்டு கிட்ட காட்ட, ஏய் அவன் பயங்கர ஒயிட்டா இருக்கா, நீ ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பக்குன்னு சிரிச்சிடுறா. அவனை போய் மீட் பண்ண போறேனே என்னோட, ஏன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இன்டர்நெட்ல பாத்துருக்க, அது போய் மீட் பண்ண எவ்வளவு விளைவுகள் நடக்கும் தெரியாதா, ஊர் உலகத்துல என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்படியே இருந்தா என்ன அப்படின்னு கேக்குற ஃப்ரெண்டு. அதெல்லாம் இல்லடி, டிஎன்ஏ அனுப்பி வச்சோ, என்னோட கசின் கான்டாக்ட் பண்ணிருக்கா, நான் அவனை போய் மீட் பண்ணலான் இருக்கேன், போய் மீட் பண்ண, பட் கிட்னிய லாவிக்க போறான் பாத்து அப்படின்னு அவ காமெடியா சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கசினை போய் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றா. சூப்பரா இருக்குல்ல, டிஎன்ஏ வச்சு நம்மளோட மூதாதையர்கள் நம்மளோட தூரத்து சொந்தம் தெரியாத சொந்தத்தெல்லாம் மீட் பண்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தெரிஞ்ச கொஞ்ச சொந்தங்களை விட தெரியாத சொந்தமும் எத்தனை பேர் இருக்காங்க, பிளட் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே அவனை மீட் பண்ண போறான். அவனும் தங்கச்சி பாசத்துல ரொம்ப உருகி உருகி பேசுறான், பாசமாவும் இருக்கான். அப்போ அந்த ஆலிவர், கூடிய சீக்கிரத்துல நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணத்துல நீ கலந்துகிட்டீனா மீதி இருக்க மத்த சொந்தங்களையும் நீ பாக்கலாம், நீ யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை இன்வைட் பண்ண, ஃபர்ஸ்ட் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன மனசுலயே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம சொந்தங்களை பாக்கணும்ட்டு, ஓகேன்னு சொல்லிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லுவா, பட் அவ அக்செப்டே பண்ண மாட்டா, ஏன்டி தெரியாத ஒருத்தன் டிஎன்ஏ மூலமா வந்திருக்கான்ற சொந்தங்கிற, நீ போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட போது பட் என்கிட்ட கால் பண்ணிட்டே இரு, பேசிட்டே இரு, கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இரு, என்ன நடக்குதுன்னு அப்பப்ப அப்டேட் பண்ணுன்றா. அவ்வளவு ஃபிளைட் எல்லாம் புடிச்சு அவன் சொன்ன ஊருக்கு கிளம்பி போறான். அங்க போய் ஃபிளைட்டை விட்டு இறங்கின உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. அப்ப கூட அவ ஃப்ரெண்டு, பத்திரமா இரு, எதுவா இருந்தாலும் அப்டேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல ஆலிவர் வந்துடுறான். அவளை ரிசீவ் பண்ணவ ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கிற சாம்ராஜ்யத்துக்கே கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் அப்படியே வாயடிச்சு போயிடுறா, இவ்வளவு பெரிய கோட்டையா அப்படின்ற மாதிரி. இப்படியாப்பட்ட பரம்பரை
இருந்தா நம்ம வந்திருக்கோம் வாவ்னு அப்படியே அவ ஒரு எக்ஸைட் ஆயிட்டு இந்த வீட்டை முதல்ல போட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பலான்ட்டு போட்டோ எடுக்க ட்ரை பண்றா. அந்த சமயத்துல அந்த கோட்டை வாசல்ல ஒரு வேன் வந்து நிக்குது. அதுல வந்து இறங்குறதெல்லாம் பணிப்பெண்கள். ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப புனிதமா ஒரு வேர்ஜினா இருக்கிற பெண்களை தான் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. கிளீன் அண்ட் நீட்டா வந்து இறங்குறாங்க. இது மாதிரி பேலஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவங்களோட ட்ரெஸ் காஸ்டியூமோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தன் செக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் என்ட்ரி கொடுக்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவ போட்டோ எடுக்க ட்ரை பண்ண அப்ப பின்னாடி ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஒரு சர்வன்ட். அந்த கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து இவளும் அதை ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுக்குறா. அங்க மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா, அவன் வந்து இப்ப யாரு என்னன்னு தெரியாம டக்குன்னு பேசிடுறான். அடுத்த ஆலிவர் கிட்டக்கு வந்து இவன் நம்ம ஜென்ரேஷனை சேர்ந்தவ அப்படின்னு சொல்ல அந்த மேனேஜர் சாரி கேட்டுட்டு ரொம்ப மரியாதையா நடத்துறான். அவளை கையில இவ செஞ்சு செராமிக் ஃபிளவர் வாஷ் ஒன்னு கொண்டுட்டு வந்திருப்பா. அந்த சமயத்துல கல்யாணம் ஆக போகுது இல்லைங்களா, அந்த மாப்பிள்ள வந்து இவளை மீட் பண்றாரு. இந்த பேலஸ்க்கு இவர் தான் ஓனர்ங்கிற மாதிரியும் சொல்றான் ஆலிவர். உங்க வீடு நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு இவ சொல்ல, இது உன்னோட வீடுந்தாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். புது மாப்பிள்ள இப்படி சொல்றத கேட்டு இவளுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுது. உள்ள போய் பாக்குறா, வீடாங்க அது சும்மா அப்படியே தேக்கு மரத்துலயும் ரோஸ் வுட்லயும் இழைச்சு வச்ச மாதிரி இவ்வளவு ஸ்டாச்சூஸ், நிறைய செராமிக் டால்ஸ், அதெல்லாம் பயங்கர அட்மையர் ஆயிரா. மேனேஜர் தான் இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போறான். ஏன்பா இங்க இருக்கிறதெல்லாம் உண்மையானதா அப்படின்னு கேக்க, மேம் இங்க இருக்க எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம், பட் அங்க ரூம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லைப்ரரி ரூம், அது இன்னும் ரினோவேஷன்ல இருக்கு, அங்க மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். மேல கூட்டிட்டு போனவன் அவளோட ரூம காட்டுறான். பயங்கர கிராண்டா இருக்கு மேடம், இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்க, பத்தாததுக்கு ஒரு வயசான அம்மா, இவங்க தான் உங்களோட ரூம் சர்வீஸ், உங்களை பாத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த ரூம்குள்ள போனவன் அந்த ரூம் சர்வீஸ் பண்ற வயசான அம்மா கேக்குறாங்க, மேடம் உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா, நல்லா அலங்காரம் பண்ணிருக்கேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாள் வரைக்கும் இவ ஒரு ஹாஸ்டல்ல தான் இருந்திருப்பான். அவளோட டியூஸ கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் வளர்ந்து வந்துட்டு இருப்பான். படிச்சுக்கிட்டு இருக்கா, பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பட் நல்ல கல்ச்சர் உள்ள பொண்ணா வளர்ந்து வந்திருக்கா. அதனால ஒன்னும் சொல்லவே முடியல, இவ்வளவு கிராண்டா இருக்கு இந்த ரூம், இதுக்கப்புறமும் இந்த ரூம் வந்து நல்லா இருக்கான்னு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோந்து படுத்து ஜாலியா இருக்கா. அங்க போனவ ஒரு சொப்பு ஜாமான பாக்குறா. இது என்னன்னு கேட்டா, இது இங்க இருக்க மகாராஜா உங்களுக்காக பிரைஸா கொடுத்தது, இட்ஸ் அன் ஹானர் மாதிரி அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு வைக்கிறா. பக்கத்துலயே மெனு இருக்கு, எந்த டைம்ல சாப்பிடணும், எந்த டைம்ல தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு, பட் அந்த ரூம்ல கண்ணாடியே இல்ல. லாஸ்ட் வீக் இந்த மிரர் உடஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரத்துல இங்க ஒரு கண்ணாடியை நாங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா சொல்ல, சமயத்துல இவ ஜன்னல்ல பாக்குற, என்ன ஜன்னல்லாம் ஒரு மாதிரி கிராஸ் கிராஸா இருக்குன்னு, இல்ல திருட யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்றாங்க. வெளியில எட்டி பாக்குறா, அங்க இந்த வீட்டோட ஓனர் இருக்கா இல்லைங்களா, அவன் ரொம்ப பொறுப்பா ஒவ்வொரு வேலையா கார்டனர் கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ணன் இந்த ரூம்ல இருக்க ஒரு படத்தை பாக்குறா. அது யாரோடது அப்படின்னு கேட்டோன்னு, இங்க ஒரு லேடி இருந்தாங்க, இவங்க லாஸ்ட் குயின்னே சொல்லலாம், அவங்க இறந்து போயிட்டாங்க, ரீசெண்டா தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த பாட்டியம்மாவோட வாய்ஸ் எல்லாம் தழுத்தழுக்கும். அடுத்து அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் அதே ரூம்ல ராணி மாதிரி உட்காந்து பாக்குறா. டிக்கெட் அடிச்ச மாதிரி ஒரே நாள்ல ஓஹோன்னு அவளுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கும் சொத்து சுகமும் சொந்த பந்தமும் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அவளாலே அவளை நம்ப முடியாம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது, யார் யார மீட் பண்ணா, எல்லா விவரத்தையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். படப்படன் யாரோ கதவை தட்ட கடகடன் ஓடி போய் யாருன்னு பாக்குறா. இந்த வீட்டோட ஓனர் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தா 60-70 வயசு மாதிரி இல்லங்க, ரொம்ப எங்க இருக்கான். ஃப்ரெண்டு வீடியோ கால்ல லைன்ல இருக்கா, பட் அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கா. வந்தவனுக்கு பதில் சொல்லி அனுப்பிட்டு அடுத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கண்டினியூஸா வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு முறைக்கு முறை, இல்ல நீ ரொம்ப சேஃப்டியாரு, எல்லாரையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அடுத்த சீன்ல ஜாகிங் போலான்ட்டு ஒரு ஷூ போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தி ஜாகிங் போறா. அதே பேலஸ் கார்டன்ல ஒரு இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீடு க்ளோஸ்டாவே இருக்கு. அங்க இருந்து ஏதோ கத்திர சுத்தம் வர மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த ஹால்ல அங்க ஒர்க் பண்ற மேனேஜர் பணிப்பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு வேலை சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணை மட்டும் லைப்ரரியை துடைக்க சொல்றாரு. அந்த ஒரு பொண்ணு மட்டும் லைப்ரரிக்குள்ள போக இவர் வெளியில நின்னுட்டு இருப்பாரு. அதை பார்த்தா ஹீரோயின் பெட்ரூம் குள்ள போயிடுறா. அந்த பக்கம் அந்த மேனேஜர் வாய மூடிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் உள்ள போன அந்த சர்வன் கேர்ள் இன்னைக்குதான் ஒர்க்லயே சேர்ந்திருப்பா. ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு ஹெட் செட்டை காதல வச்சுட்டு அவ பாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க வெளிச்சம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிருப்பா. திடீர்னு யாரோ பாஸ் ஆற மாதிரி இருக்குங்க, மொத்த கேண்டிலும் ஆஃப் ஆயிடுது. வெளிச்சம் இல்லாத பாத்து நோட் பண்ணாவ டக்குன்னு கேண்டில் எல்லாம் ஏத்தலான்ட்டு பாக்குறா. காதல் இருக்க ஹெட்போன் அந்த பாட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுற. ஒரு உருவம் அங்க இருக்கு, சேர்ல உட்கார மாதிரியே இருக்கு. யாரது யாரதுன்னு கேட்டு அவ கிட்டக்கு நெருங்கி திரும்ப அவ ஏத்தின மொத்த கேண்டிலும் படப்படப்படன்னு ஆஃப் ஆகும் பாருங்க. உடனே மேல நிமிந்து பாக்குறா, மேல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா ஒரு கருப்பு உருவம் அப்படியே முறைச்சி விளைய பாக்குது. அடுத்த செகண்ட் பக்கத்துல இருந்து புயல் வேகத்துல இவ்வளவு அடிச்சுட்டு போயிருது. அவ்வளவுதான் அவ காலி. அதே இடத்துல எந்த ஒரு ஆபத்தையும் உணராத நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட்ல கலந்துக்கிறா. அந்த இடத்துல இவ்வளவு ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க, குடும்பத்துக்கு ஒரு பெரியவர் வரவே இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த பேலஸ்ல இருக்கிறவங்களுக்கு
எல்லாருக்கு காமனான விஷயம். மந்திரத்தை மொத்த பேரு இவ்வளவு வரவேற்றோன்னு இவ்வளவு பேச சொல்றாங்க. இவ்வளவு ரொம்ப கிராண்டா எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படணும். ஒரு டிஎன்ஏ மூலமா என்னோட ஃபேமிலியே திரும்ப நான் மீட்டுட்டேன்ட்டு பெருமையா பேசுறா. இந்த பார்ட்டியில ஆலிவர் மட்டும்தான் இருக்கான், தி மாஸ்டர் ஆஃப் தி ஹவுஸ் இல்ல. அதே சமயத்துல இந்த பார்ட்டியில சர்வ் பண்ணிட்டு இருந்த பனிப்பெண் ஒருத்தி கிச்சனுக்குள்ள போறா. பின்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி மேனேஜர் போறாரு. போயிட்டு இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்க இருக்கிற ரெண்டு பெண்களும் வராங்க. ஒரு பாதாள அறைய திறந்து விட்டு 1897 வைன், அந்த டேட்ல இருக்க வைனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பேலஸ்ங்கிறதுனால ஒரு பேஸ்மெண்ட்ல டார்க் ரூம்ல வருஷ கணக்கா சேர்த்து வச்ச வைன்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க போய் இவங்க தேடி தேடி பாக்குறாங்க இயரு டேட் எல்லாத்தையும். நாங்க ரெண்டு பேரும் போகணுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. இவனுக்கு என்னடையாச்சு, எனி டைம் மூஞ்ச காட்டிட்டே இருக்கான். முதல்ல இந்த பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு நம்ம வேலையை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாங்க. இந்த ரூம்குள்ள போனவங்களுக்கு போன உடனே ஏதோ ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்த நொடி பார்த்தா அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. உடனே ஒரு பொண்ணு தீப்பெட்டி எடுத்து பத்த வைக்கிறா. ஆளுக்கு ஒரு தீக்குச்சி வச்சுட்டு அங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு பிராங்க் பண்ண இவங்க சின்சியரா ஒன்னு ஒன்னத்தை தேடிட்டு இருக்காங்க. மேலே இருந்து ஒரு பேய்கை வந்து இவ்வளவு தலையை தொடும். அப்ப பார்த்தா பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான். ரொம்ப தூரத்துல நீ இங்க இருக்கேன்னு சொன்னோன்னா இவ டக்குனு ஒரு மேட்சஸ் பத்த வச்சுட்டு அங்க போறா. அங்க அவ அந்த பாட்டில பாத்துட்டா. இவ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா, கைய உள்ள விட்டா வரவே இல்ல அந்த பாட்டில். அடுத்த செகண்டுக்கு விருட்டுன்னு இவ கைய புடிச்சு இழுக்குமா ஏதோ ஒண்ணு. கரண்ட் போனாவ கைய எடுக்க ட்ரை பண்ணுவா பாருங்க. அப்படியே அவ ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருப்பா. அவ பின்னாடி ஒரு உருவம், கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்கும். இவ கையில இருக்க மேட்ச் ஸ்டிக் அந்த மேட்ச் பாக்ஸ்ல போட்டுறா, அது எரிய ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்துல காட்டுவாங்க பாரு, ஒரு அகோரமான உருவம். அடுத்த நொடி அந்த ஃப்ரெண்டோட கழுத்து அப்படியே முறிக்கப்பட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுது. ஏதோ ஒண்ணு இவ தரையில ஊர்ந்துகிட்டே போவா. இவ்வளவு ஒரு கருப்பு உருவம் வந்து மறைக்கும். இங்க ஏதோ ஒரு அமானுஷம் நடந்துட்டே இருக்குங்க. ரெண்டு பேரும் மர்கையா. ரூமுக்கு வந்த ஹீரோயின் அவ ஒரு நைட் டிரெஸ் பாக்குறா. நைட் பார்ட்டிக்கான டிரெஸ் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அடுத்து அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க, இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல அவளும் சந்தோஷப்படுறா. இருந்தாலும் பத்திரமா இருன்னு வார்ன் பண்ணிட்டே இருக்கா. டிரெஸ் எல்லாம் காட்டுறா. ஒரு ஆண் ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பறவை வந்து வேகமா அப்படி ஜன்னல்ல மோதி அதே இடத்துல இறந்து போயிடுதுங்க. அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. கேக்கு கேக்க இவ பதிலே சொல்லல, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்து பார்ட்டியை காட்டுறாங்க. நைட் பார்ட்டிக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட டிரெஸ் போட்டுட்டு வரா. உடனே கிராண்ட் வெல்கம் பாருங்க அவளுக்கு. அவளுக்கு பட்டமும் கொடுத்துடுறாங்க, எவ்லின் அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாதிரி. ஆலிவர் வந்து வெல்கம் பண்றாங்க. இன்னும் ரெண்டு லேடிஸ் வராங்க, அவங்களையும் வெல்கம் பண்றாங்க. லூசி அண்ட் விக்டோரியான்னு அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் கிட்ட. சரி ஓகே, சிசி எங்க? சிசி நான் பார்க்கவே இல்லையே, தி பிரைட் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்னு கேட்டோன்னு மேரேஜ் அப்பதான் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அமேசிங்கான விஷயம், திடீர்னு உன்னோட கசின் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு பெரிய லைஃபை கொடுத்துருக்காரு இல்லையா அப்படின்னு விக்டோரியா சொல்ல, லூசிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஏஜ் குரூப்னோன்னு அவ ஓடி ஓடி போய் பேசுறா. அடுத்து வால்டர் வரா. அந்த உடனே ஈவிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு டான்ஸ் ஆட சொல்றான். அவளுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்றா. தத்தக புத்தக ஆட அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டே ஆடுறான். அந்த அளவுக்கு அவ மேல ஒரு காதல் வந்துருது. இவளுக்கு முதல் முறையா ஒரு ஈர்ப்பும் வருது. சடனா இது நடந்தோன்னா அவளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாரும் என்ன முறைச்சு பாக்குறாங்கப்பா, எப்பா வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். விக்டோரியா பயங்கர பொறாமையா பாத்துட்டு இருக்கா. அவ்வளவு நேரம் வேற ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்க கூட்டிட்டு போறான். என்னோட பர்சனல் வீடு மாதிரி அப்படின்னு அவன் சொல்ற. ரொம்ப அழகா ராயலா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஒன்னு ஒன்னும். போற வழியில ஒரு ஸ்டாச்சுவை பார்த்து, இது 17th century ஸ்டாச்சு தானே இல்ல 16th-18th century ஸ்டாச்சு அப்படிங்கிறான். அவனோட அறைக்கு கூட்டிட்டு போனான்னு இந்த பாட்ரி மேக்கிங் மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த வீல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒரே ஒரு பாட் எனக்காக செஞ்சு காட்டுன்னு. இந்த ட்ரெஸ்லயா, இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்லயான செஞ்சு இதை வீணாக்க அப்படிங்க, நேர வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு. பணக்கார புத்திய காட்டுறியாடா அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றா. ரொம்ப பிராங்கா பேசினது அவனுக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது. எல்லாரும் அவங்க மரியாதை கொடுத்து ஒரு பயத்தோட தானே பாப்பாங்க. பட் இவ ரொம்ப காமனா நடந்துப்பா. பேரண்ட்ஸ பத்தி இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறேன். வந்த அன்னைக்கு ரொம்ப பந்தாலாம் காமிச்சியப்பா, இல்ல உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக? அதுல இம்ப்ரெஸே ஆகல தெரியுமா, ரொம்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணப்பட்ட மாதிரி திடீர்னு வெடி வெடிக்குது. அந்த சமயத்துல இவன் எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க முடியுமான்னு கேட்க, முறையா அவளோட காதல அவன் கிட்ட பகிர்ந்துக்கிறான். இந்த கொடுமையான விக்டோரியா வெளியில இருந்து மொறைச்சபடி பாத்துட்டு இருக்கா. வெளியில அவன் வந்தோன்னு விக்டோரியா ஓபனாவே கேக்குறா, என்ன புதுசா லவ்லாம் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எல்லாம் படுத்து தூங்கிட்டே இருப்பா. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சிரிக்கிற சத்தம் அதெல்லாம் ஜன்னலுக்கு வெளியில இருந்து கேக்கும். அது மட்டும் இல்ல, அவளோட ரூம்ல ஒரு சேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு உருவம் தெரியுது. லைட்ட போட்டு ட்ரை பண்றா. அவளோட கட்டிலுக்கு மேல ஒரு திரைசிலை தொங்கிட்டு இருக்குங்க. இதுல ரெண்டு கைகள் வந்து அப்படியே அவள கொல்ல வர மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் இவ பெட்டை விட்டு எழுந்து ஒரு லைட்ட தள்ளி விட்டுட்டு கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏதோ ஒரு கருப்பு நிழல் அங்க பாஸ் ஆகுது. கட்டில ஏறி உட்காருது. கீழே தொங்குற பெட்ஷீட்ட மேல இழுக்குது. அடுத்து ஒரு கை பெட்ல இருந்து கீழே இறங்குது. அடுத்த செகண்ட் இவளை யாரோ தர தரன்னு இழுக்கிறாங்க. பார்த்தா இவன் எதுவுமே இல்ல, உன்னோட இமேஜினேஷனா இருக்கும்ட்டு அவளுக்கு
ஆறுதல்லாம் சொல்றான். பாட்டிமா வந்து அங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி குடுக்கறாங்க. வெளியில இருந்து உள்ள வரான் திரும்பவும். தேங்க்யூன்னு சொன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க தூங்க முடியாதுன்னு பக்கத்துல படுத்து தூங்குறேன் அப்படின்னு அவன் கேக்க, சரி ஓகே நீ படு தூங்கு, பட் ஏதாவது கதை சொல்லிட்டே தூங்குன்னு கேக்குறா. முதல் முறையா இவ கிட்ட உண்மையான காதல் அவன் பாக்குறான். அவனை பத்தி வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கான், பட் இவன் நல்லா தூங்கி போயிடுறா. நாள் காலையில ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். நல்லா தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண தோணல, நைட் உன்ன பாக்குறேன் பாட்டில அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க, விக்டோரியாவும் லூசி. சரிவா குளிக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் பெடிக்யூர் மேனிக்யூர் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இட்ஸ் லைக் ஹோம் ஸ்பா மாதிரி. ரெண்டு பேரும் போயிட்டு மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்கும் போது விக்டோரியா குளத்துல இறங்கி குளிச்சிட்டு இருக்கா. பட் இவங்க என்ன பேசுறாங்கன்னு நோட் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப சர்ப்ரைஸ் சொல்றா, இன்னைக்கு கண்டிப்பா மணப்பெண்ணை பாத்திரலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்ல, ஆமா கண்டிப்பா உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆக போகுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லப்பா, இப்படியே இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லவா அட்வைஸ் மாதிரி கொடுக்க. பட் விக்டோரியா எப்ப பார்த்தாலும் குத்தலாவே பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல டக்குன்னு இவ விக்டோரியாவை திரும்பி பாக்குறா. இவளுக்கு நெயில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியாம கைவிரல்கள்ல பட்டு ரத்தம் கொட்டு. டக்குன்னு விக்டோரியா குளத்துல இருந்து வந்து அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அருவறுப்பா இருக்கு. டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு வாட் நான்சென்ஸ் கேட்டு அந்த இடத்த விட்டு போற. இருந்தாலும் விக்டோரியா டீஸ் பண்ணிட்டே இருக்கா. இந்த குளிக்கிற இடத்துல இருந்து குளிக்காமலே கிளம்பி போயிடுவா. போனவளுக்கு அந்த லைப்ரரிய கிராஸ் பண்ணி போகும்போது, இல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாம், ஏதோ அழுக குரல் கேக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு சாவி எடுத்துக்கிட்டு உள்ள போய் திறந்து பாக்குறா. உள்ள போனா ஊர்ல இருக்க மொத்த மனைவி வேட்டையாடி தலையில இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கானுங்க. இருக்க டேபிள்ல எதையோ செக் பண்ண, நம்ம பொண்ணுதான் பட்டர் பிங்கர் ஆச்சு, ஏதா இருந்தாலும் டப்புன்னு கீழே தள்ளி விட்டுருவா. ஒரு கிளாஸ் உடஞ்சிருது. அங்க இருக்க கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் பாக்குறா. சர்வன்ட் லிஸ்டோட இவ்வளோட பயோடேட்டாவும் இருக்கு. சின்ன குழந்தையில ஆபரேஷன் பண்ணது, ஒரு டான்சில் ஆபரேஷன் பண்ணிருப்பா, அது கூட அங்க ரிப்போர்ட் இருக்கு. இதை பார்த்தவ நேரா ரூமுக்கு போயிட்டு நம்ம கிளம்பலான்ற மாதிரி பேக் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. ஏதாச்சும் இங்க பாரு, என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துருக்கீங்க, ஏன் என்கிட்ட ஓபனா இல்ல அப்படின்னு கேட்க, தப்பா நினைச்சுக்காத, திடீர்னு உன்னோட டிஎன்ஏ மேட்ச் ஆனோன்னா உன்னோட ஹிஸ்டரி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும். இது காலங்காலமா நடந்துட்டு வர ஒண்ணு, இதை பத்தி உன்கிட்ட சொல்லாததுக்கு ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி எல்லாம் பேசுறான். உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை எல்லாமே இருக்கு, குடும்பம் இருக்கு, இதை விட்டு போறங்கறியே அப்படின்ட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் அவன் மசிலன்னு சாரி கேக்குறாங்க. பயங்கர பிரில்லியண்டா இருக்கான். ஒரு பொண்ணு கிட்ட சாரி கேட்டோன்னா டக்குன்னு அவ மன்னிக்கிற மனம் மட்டும் தானே இருக்கும், எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, பட் நீ ரொம்ப காமனா கிளியரா இருக்க, எனக்கு உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவளை பார்த்து சொன்னோன்னு அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இனிமே நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்க கூடாது அப்படின்னு அவ சொல்ல, நோ மோர் சீக்ரெட்ஸ் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. ஊடலுக்கு அப்புறம் ஒரு கூடல் கண்டிப்பா காதலர்கள் இடையே இருக்கும் இல்லையா. இந்த சீன் ஃபீஸ்ட்ல காட்டுறாங்க. ஏரோப்ளேனை தவிர நீந்தறதுல கப்பலை தவிர மொத்தத்தையும் வறுத்து கொண்டு வந்து அங்க டேபிள் மேல வச்சிருக்காங்க. மொத்த ஃபேமிலியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரெடி ஆயிட்டு ஒரு ரெட் கவுன்ல ரொம்ப கிராண்டா வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு வரா. பயங்கர வெல்கம் அவளுக்கு. அவன் வெல்கம் பண்ணி உட்கார வைப்பான் பாருங்க, அவ்வளவு கிராண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அங்க இருக்க மாஸ்க் எடுக்கிறாங்க. அங்க இருக்க மூணு கூட்டு குடும்பத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் ஒரு விஷயத்த ரொம்ப நோட் பண்ணி பார்க்க முடியுது, விக்டோரியாவுக்கும் அவ்வளவு ஜெலஸா இருக்கு இவளை பார்த்து, எதுக்குன்னே தெரியல. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்படுது. அந்த நேரத்துல இவன் கிளாஸ் தட்டி everyone hold for a moment அப்படின்ட்டு, இந்த டேபிள்ல வர வேண்டிய ஒரு நபர் வரல, எல்லாரும் நோட் பண்ணீங்களா, இளமண பெண்ணை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறான். இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த இடத்துக்கு வரலையாங்க. வரைக்குமே அவ யாருன்றத காட்டல, சஸ்பென்ஸாவே கொண்டு வந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நான் ஈவிய கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஈவி அலெக்சாண்டர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், எக்ஸப்ட் விக்டோரியா தவிர. ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளீஸ் அப்படிங்கிறாங்க. அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை டக்குன்னு முட்டி போட வச்சு அவளோட கழுத்தை அறுத்து ஒரு கிண்ணத்துல பிடிக்கிறாங்க. பார்த்த ஹீரோயினுக்கு அப்படியே ஒன்னும் சொல்ல முடியல, அதர்ரா வாயிலிருந்து வார்த்தையே வரல. ஈவன் நமக்கு பாக்குற நமக்கே, என்னடா இது, இந்த குடும்பத்துல இப்படி நடக்குது, இந்த வீட்டுக்குள்ள தனியா எந்த பேயும் கிடையாது, இங்க இருக்கவங்க தான் பேய் போல இருக்கு. நான் ஒவ்வொருத்தவங்களோட பல்லு லாங்கா வரலரும், கையில இருக்க நகங்கள்லாம் பெருசாகும், பயங்கர த்ரில்லிங்கா மிஸ்ட்ரியா இருக்கும். இந்த இடத்துல அவளுக்கு ஈவன் மூச்சு கூட விட முடியாது, பிரெத்த ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பா. அங்க இருக்க மேனேஜர் பக்கி கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் ஒயின் ஊத்தி குடுக்கற மாதிரி அந்த பிளட ஊத்தி குடுக்கறான். அத வாங்கின இந்த ஹீரோ வாம்பயர் ஹீரோங்க. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நம்ம காத்து வச்சு பண்பாடுகளை நம்ம இனிமே அலெக்சாண்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா கத்தி பேசிட்டு அந்த ஒயின் கிளாஸ்ல இருக்கிற பிரெட்டை எடுத்து டோஸ்ட் பண்ணிட்டு அவன் அதை குடிக்கிறான். அந்த ஆலிவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு மெட்டாலிக் வாய்ஸ்ல ஈவிய கங்கராச்சுலேட் பண்றான். அவன் தாட்ல ஒரு ஞாபகம் வருது, ஆலிவர் இவளை கூட்டிட்டு வரும்போது ஒரு பாட்டியை பத்தி பேசியிருப்பான். சோ இவ ரூம்ல இருந்த ஒரு பொண்ணோட போட்டோ இவங்க பாட்டி
பாட்டி தான் அவளுக்கு அப்பதான் புரியுது. அவங்க சாகும்போது கூட எங்க இருந்திருக்காங்க, வாம்பியர்ஸ்க்கு வயசே ஆகாது இல்லைங்களா. அப்படி பார்க்க போனா இந்த ஹீரோவுக்கு எவ்வளவு வயசா இருக்கும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இளமையாவே வாழ்ந்திருக்கான். இதெல்லாம் திங்க் பண்ணோம்னா அவளால அந்த இடத்துல பிரீத் பண்ண கூட முடியல, என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல. நான் போகணும் நான் போகணும்னு அவ மனசு சொல்ல அவ வாய் அதை புலம்ப அந்த ரூம விட்டு அவ கிளம்புறா. இவளே ஒரு முரட்டு சிங்கல், எந்த ஒரு காதல் வலையிலும் இதுவரைக்கும் விழுந்தது இல்ல. அவளால அந்த காதல் தோல்வியை தாங்க முடியாம அந்த இடத்தை விட்டு அவ நடைப்பினம வெளியில போக ட்ரை பண்ணுவா. அவளை வெளியில போக விடாம வாசக்கதவு கிட்டே ரெண்டு பாக்ஸஸ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு அவளை தடுக்கிறாங்க. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி, நீதான் இந்த கோட்டைக்கு மகாராணி. என்ன கன்வின்ஸ் பண்ற அந்த வாம்பயர் ஹீரோ, இதுவரைக்கும் ஸ்மார்ட்டா இருந்த அவன் முகம் அப்படியே ஒரு விகாரமா ஒரு கொடூரமா இருக்கும் பாருங்க. நீதான சொன்ன நமக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டும் இருக்க கூடாதுன்னு, அதனாலதான் சீக்ரெட் எல்லாம் உடைச்சிட்ட புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். அட பே புடிச்ச நாயங்களா என்ன விடுங்கடா அப்படின்ட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறா. கதவை எவ்வளவு ட்ரை பண்ணி தட்டுறா, டக்குன்னு அவன் வந்து அவகிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்கிற மாதிரி அப்படியே அவன் வில்லத்தனத்தை காட்டுவான் பாருங்க. அகைன் பிரைடுக்கு ஒரு வெல்கம்மா கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். அங்க இருக்க அந்த பாட்டிமாவுக்கு மூச்சு வாங்குது. நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலன்றது அது மூலியமா தெரியுது. ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு ரூம்ல போய் கட்டி போட்டுறானுங்க. பக்கத்திலே ஒரு பனிப்பெண்ணா கட்டி போட்டிருக்கானுங்க. இந்த இடத்துக்கு இந்த கொடுமைக்கார விக்டோரியா வரா, அவ அலைவா பாருங்க ரத்தத்துக்கு. அப்பதான் இந்த லூசி சொல்றா, நம்ம எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி கொஞ்சம் பழகிக்கோ, பழகிக்கிட்டீனா ஈஸியா இருக்கும் அப்படிங்க. அந்த விக்டோரியா சொல்றா, உன்னோட பாட்டி இந்த அளவுக்கு அடம் பிடிக்கலப்பா அப்படிங்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி இறந்து போனா ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இவளோட பாட்டி. அவங்களுக்கு பல நூற்றாண்டுகளா இந்த குடும்பத்துல வாழ்ந்திருக்காங்க. நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிடிக்காமதான், அதுக்கப்புறம் சாப்பிடாம இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. ஏன் பண்றீங்க அப்படின்னு விக்டோரியா கிட்ட கேட்க, நம்மளோட பிளட் லைன் ரொம்ப ஸ்பெஷலானது, நம்ம நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா இந்த உலகத்தையே வெல்லலாம். உடனே லூசி, உனக்கு கல்யாணம் ஆகும் போது நீயும் மான்ஸ்டரா மாறுவ, அப்போ நீயும் ஹஸ்பண்டோட ரத்தத்தை குடிப்ப, அப்ப உனக்கு எல்லா பவரும் கிடைக்கும், தௌசண்ட்ஸோட மென் பவர் உனக்கு கிடைக்கும், நீ எப்பயுமே இளமையா இருப்ப சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பனிப்பெண் சீர்றாக்கு விக்டோரியா ஒரு பெல் அடிச்சு அவளை எடுத்துட்டு போக சொல்லிடுறா. இவ செரிமணிக்கு யூஸ் ஆவா, கல்யாணம் தன்னைக்கு யூஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதுதான் உன்னோட நியூ ரூம்னு சொல்லி ஒரு சவப்பட்டி ஓபன் பண்ணி அதுக்குள்ள அவளை அடைச்சு போட்டுறா. எவ்வளவோ தட்டி பாக்குற, யாரும் ஹெல்ப்புக்கு வரல. God grace, அந்த பாட்டிக்கு ஒரு தைரியம் வந்து இந்த கதவை ஓபன் பண்ணிடுறாங்க, அவளை வெளியில விட்டுறாங்க. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடு, உன்னோட பாட்டியோட நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன் பாட்டிக்கும் இந்த விஷயம் எதுவுமே பிடிக்கல, அதனாலதான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லல. கொல்லணும்னா ஒரே வழி, இவங்களை நெருப்புல போட்டு எரிக்கணும், அப்பதான் இவங்க சாவாங்கன்ற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லியிருப்பா. அதை நினைச்சிட்டு இவன் ஓடிட்டே இருக்கா. என்ன விடுதலை பண்ணிட்டீங்க, பட் உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு இவ கேட்க, அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சாவவ துணிஞ்சு ஏத்துக்கிற அந்த பாட்டிமா. அவளால தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறாங்க, பட் அவளால ஓட முடியல, ஏன்னா அங்கங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. டக்குன்னு ஒரு பாழடைஞ்ச வீடு ஒண்ணு பார்த்தா இல்லைங்களா, இவ ஜாகிங் பண்ணும் போது அந்த வீட்டுக்குள்ள போய் நுழையறா. அங்க போய் பார்த்தா டசன் கணக்குல பொண்ணுங்களை கொன்னு அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரோ வர சத்தம் கேட்க இவ போய் ஒரு டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கிறா. அப்ப பார்த்தா இந்த மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பா இல்லைங்களா, அவன் கறி வெட்டுற கத்திய வச்சு அந்த பாட்டி மண்டையிலே ஒரே போட்டு கொன்னு கொண்டு வந்து டேபிள் மேல போடுறான். இந்த டேபிள் கடையில தான் இவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த பாட்டி மேல இருக்க ரத்தம் எல்லாம் இவ மேல சிந்த அப்படியே விசும்பி அழுதுறா. அதை கேட்டு அந்த மேனேஜர் விடுவானா, துரத்தி அவளை பிடிக்க பாக்குறான். அதுக்குள்ள இவ சாதுரியமா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அந்த டோரை லாக் பண்ணி ஒரு கம்பி எடுத்து முட்டு கொடுத்து வச்சுட்டு ஓடுறா பாருங்க. புயல் வேகத்துல எஸ்கேப் ஆறா. எஸ்கேப் ஆனவ சர்ச் பெல்ல கேட்டு அப்படியே நிக்கிறா. மலை அடிவாரத்துல கிராமம் தெரியுது. அதை பார்த்தவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஊருக்குள்ள ஓடி போறா, ஒரு வீட்டை நோக்கி ஓடி. வயசான பாட்டி ஜன்னல் ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க. ஹெல்ப் கேக்குறா. என்கிட்ட காசு எதுவும் இல்லமா அப்படின்னு. இல்ல எனக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னோன்னு இந்த பாட்டி தன்னோட ஹஸ்பண்ட கதவை திறக்க சொல்றா. இவளும் வீட்டுக்குள்ள போனோன்னு அவ டீ குடுக்கறா. அம்மா கேமமில் டீ, இத குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு போன் பண்றாரு. அவரு அந்த பக்கம் போன்ல பேசிட்டு இருக்கும் போது, நான் சொல்றது சரியா புரியல, நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனு பாட்டிய கூப்பிடுறாங்க. பாட்டி அந்த ரிசீவரை வாங்கி அவ பேச ஆரம்பிக்கிறா. பொண்ணு ஓடி வந்துட்டா, டீமன் துரத்திட்டு வரத சொன்னாங்க, அவளுக்கு நான் டீ கொடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரமா கூட்டிட்டு போங்க, இது எங்களோட கடமை இல்லையா அப்படின்னு போன்ல பேசுறது இவ கேட்டுக்கிட்டே அங்க இருக்க படத்தெல்லாம் பாக்குறா. அங்க இருக்க ஒரு போட்டோல இந்த மான்ஸ்டர்ஸ் கும்பலோட இவங்களும் போட்டோ எடுத்திருக்காங்க. மீன்ஸ் இவங்களும் வாம்பயர்ஸ்ல ஒருத்தவங்க. இத தெரிஞ்சுகிட்ட ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாட்டி வந்து இன்னுமா டீய குடிக்கல, ஆறிட போது, சீக்கிரம் குடி அப்படின்னு சொல்ல டீய குடிக்கிற மாதிரி குடிச்சு டக்குன்னு அந்த தாத்தா மூஞ்சிலே அந்த டீய கொட்டிட்டு எஸ்கேப் ஆலாம் ட்ரை பண்ணும் போது பாட்டி செம்ம ஃபோர்ஸா பக்கத்துல இருக்க செராமிக் டால் எடுத்து அவ தலையிலே அடிச்சிடறா. அதே இடத்துல ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருது. அடுத்த சீன்ல இவளோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல இவன் உட்காந்துட்டு இருக்கான் மான்ஸ்டர் ஹீரோ. பார்த்தவளுக்கு செம்ம கோவம். பக்கத்துல இவன் ரொம்ப அமைதியா சாஃப்டா உட்காந்துருப்பான். யார் நீ அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு எழுந்த இவன் பேசாதன்ற மாதிரி சைக்க காமிச்சிட்டு
ஒரு பழைய பாட்டை போடுறான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன எப்படி கூப்பிடுவாங்க, அடுத்த ஜெனரேஷன்ல என்ன இப்படி கூப்பிடுவாங்க, சன் ஆஃப் த டிராகன் எனக்கு ஒரு பட்டமும் இருக்குன்ற மாதிரி அவனை பத்தி புகழாரம் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம், ரெடி ஆயிடு, ஒழுங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நான் தான் கடவுள், அது தெரியுமா உனக்கு, உனக்கு எட்டர்னல் லைஃப் கொடுக்க போறேன், பவர் ஸ்ட்ரென்த் அப்படி இப்படின்னு பிளாப்ளான்னு ஒளரி அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். டக்குன்னு இவ காரி அவன் மூஞ்சிலே துப்பிடுறா. அதையும் தொடச்சுக்கிட்டு, இந்த உலகத்திலேயே நான் பார்த்த பெண்ல நீ ரொம்ப ஸ்பெஷல், இத்தனை ஜென்ரேஷனா வாழ்ந்திருக்கேன் பட் ஒன்னு அடையாம நான் விடமாட்டேன், நீ என் கூட இருந்தேன்னா என் லைஃபே ஸ்பெஷலா இருக்கும்ன்ற மாதிரி பேச இவ அழ ஆரம்பிக்க, பக்கத்துல பார்த்தா ஒரு மெய்ட போட்டு வச்சிருக்காங்க. அந்த மெய்டுக்கு சுயநினைவு திரும்ப எஸ்கியூஸ் மீன் கேட்டுட்டு போய் அவளோட காலை கடிச்சு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறான். எதையும் பார்க்க சகிக்காத நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்படியே பூ மாதிரி தாங்கி அவளை பெட்ல படுக்க வைக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா வெட்டிங் செரிமனி, ஆம்பியர்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரியவர் இவளோட கைய பிடிச்சிட்டு வராங்க. வர வழியில இந்த தீ கொடுத்த பாட்டியும் தாத்தாவும் நின்றுட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நடத்தி வைக்க ஃபாதர் தானே இருப்பாங்க, இங்க ஒரு டெவிலே நின்றுட்டு இருக்கு. அந்த டெவில் அவளை பார்த்து ஈவிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டோட சம்மதம் அப்படின்னு சொல்றான். ஈவி கிட்ட கேட்டோன்ன அவ சம்மதம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சடங்கு ஹஸ்பண்டோட ரத்தத்தை குடிக்கணும். இவ அவன் கைய புடிச்சு குடிப்பா பாருங்க, மொத்த பிளட்டையும் அப்படியே உரிவா. இத பார்த்து அந்த மான்ஸ்டர் விக்டோரியாவுக்கு நில கொள்ளல, ஏன்னா அவளும் இவனோட ஒய்ஃப் இல்லையா, பயங்கர ஜலசா பாக்குற. உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் எனக்கு பத்தல, அங்க ஒரு சர்வன்ட் மேட கட்டி போட்டிருக்கீங்களா, அவ ரத்தத்தை நான் குடிக்கணும் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க கேண்டில்ல பாக்குறா. நேரா சர்வன்ட் மேட் கிட்ட போறா. அவ அடம் பிடிக்க அவளை புடிச்சு ரத்தம் குடிக்கிற மாதிரி ட்ரை பண்றா, ஏன்னா ஆல்மோஸ்ட் இவ மான்ஸ்டரா மாறிட்டா, எல்லாம் வளர்ந்துரும், நகம் எல்லாம் வளர்ந்துரும். இந்த பக்கம் பார்த்தா வாம்பயர் ஹீரோவுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, மொத்த பிளட்டையும் உறிஞ்சு குடிச்சிருப்பா. அவ பிளட்ட குடிக்க போனவ பக்கத்துல இருக்க கேண்டில் மொத்தத்தையும் எரிச்சிடறா. பக்கத்துல இருங்க, அத பாதிரியாரு அவரு முதல்ல எரியறாரு. அதை தடுக்க வந்த ஹீரோ நெஞ்சிலேயே அங்க இருக்க கேண்டில் ஸ்டாண்ட் எடுத்து சொருகுவா பாருங்க, எத்தடா மகனன்ட்டு சொருவிடுவா. அடுத்து ஆலிவர ஒரு பார்வை பாப்பா பாருங்க, பிளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்லிட்டு ஓடுறான். இவதான் ஆல்ரெடி மான்ஸ்டரா மாறிட்டாலே. இந்த பக்கம் விக்டோரியா ஹீரோவை தாங்கி பிடிக்க ஹீரோட முகம் ஒரிஜினல் முகம் அப்படியே வரும் பாருங்க. 1000 வருஷம் பழமையான ஒரு கெலட்டு தாத்தா இந்த ஹீரோ, கணவனை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு விக்டோரியா புயல் மாதிரி வந்து ஓடுற இவளை புடிச்சு அடி அடி நடிக்கிறான். 1000 ஆண்டுகளா நாங்க வச்சிருந்த பாரம்பரியம் பழக்கம் எங்களோட வாழ்க்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க நகங்கள் ஷார்ப்பான கத்தி மாதிரி இருக்கும், அப்படி எடுத்து ஹீரோயினோட நெஞ்சு அப்படியே ஹார்ட்ட தனியா எடுக்க ட்ரை பண்ணுவா. நல்ல வேளை பின்னாடி இருந்த சர்வன்ட ஒரே அடியில விக்டோரியாவை குத்திடுறா. அடுத்த பக்கம் ஹீரோயினை தூக்கி புடிச்சு அப்படியே நிறுத்திட்டு இருப்பா பாருங்க. அந்த சமயத்துல இவ கூடவே லூசின்னு ஒருத்தி சுத்திட்டு இருப்பாள், அவ வந்து பின்னாடி புராண்டி விட்டுறா. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டோன்ன, இல்ல போதும், இது வரைக்கும் எல்லாரையும் கொன்னதெல்லாம் போதும், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கைக்குள்ள வரலாம், பட் அவளுக்கு பிடிக்கல, அவ ரொம்ப நல்லவ, அவளை நான் ரொம்ப விரும்புறேன், இனிமே நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாதடி அப்படின்ட்டு போட்டு ரெண்டு பேருக்கு பயங்கர ஃபைட் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம லூசி அவள பக்கத்துல இருக்க ஸ்டாச்சுல இருக்க ஒரு ஈட்டியில சொருகுவா. கேமரா அப்படியே லாங் ஷாட்ல போகும். அந்த ஈட்டியில விக்டோரியா மட்டும் குத்தப்படல, இவளோட உடம்பு குத்தி இருக்கும், சேர்ந்து சொருவிருக்கும். அடுத்த நொடியே ரெண்டு பேரும் அழுகி அதே இடத்துல செத்து போறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்த்தா அந்த மேனேஜர் எருமை திரும்ப வந்துடும். பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து இவள சொருக பாக்குறான். ஆல்மோஸ்ட் அவ வயிறு வரைக்கும் குத்திட்டு இருக்கும் அந்த ஈட்டி. அப்போ அந்த மேனேஜர் ஒரு ட்விஸ்ட் போட்டு உடைப்பான் பாருங்க, நான் தான் உன்னோட தாத்தான்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே அந்த ஈட்டியில இருக்க முனைய மட்டும் உடைச்சு அவன் கழுத்துல இறக்கிடுறான். அங்கே இந்த எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா மான்ஸ்டர் வில்லன் பள்ளி மாதிரி செவுத்துல தொங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மேல ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, பனிப்பெண்கள்லாம் சாகும் போது அவன் தான் இவன். கீழ இருந்து கொண்டது விக்டோரியா, கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்துறான். வாழ்க்கையை கொடுத்தேன், உனக்கு ப்ரௌட கொடுத்தேன், பெருமையை கொடுத்தேன், ரிச்ச கொடுத்தேன், இன்டர்நெட்டிய கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு நான் சாகிறதே மேல் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பேசிட்டே இருக்கும் போது டக்குனு அவ கைய ரெண்டாக்கிறா, டக்கு எழுந்து அவளை அப்பள கொலை பண்ண வருவான். அந்த அப்படியே ஒரு எரி எத்துவா பாருங்க, அப்படியே நெருப்புல விழுந்து கருகி சாகுறான். அந்த இடத்த விட்டு சிங்கப்பெண் மாதிரி தனியா ஒரு ஆளா இருந்து சாதிச்சு வெளியில வருவா. அந்த கோட்டையே எரிஞ்சு தர மட்டமாகுது. 2 வாரம் கழித்து அப்படின்னு காட்டுறாங்க. ஆலிவர் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஏதோ எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு வீடு எடுத்து சிட்டிக்குள்ளே தங்கியிருக்கான். இவளை தேடி பிடிச்சு அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இதை ஒளிஞ்சிருந்து இவளும் அவளோட ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஆல்ரெடி மான்ஸ்டர் அவ ஃப்ரெண்டு சரியான ரக, ரெண்டு பேரும் களத்துல இறங்குறாங்க. ஃப்ரெண்டு ஒரு பேட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த கதையில இருந்து என்ன புரியுதுன்னு, ஓசில கிடைச்சிடாது. ஈவன் சொந்தம் பந்தம் சொத்துக்கள் எதுவா இருக்கட்டும், நம்மளோட கடின உழைப்புல கிடைக்கிற சொத்துக்கள் மட்டும் தான் நினைச்சு நிக்கும் அப்படிங்கறத கிளியரா நான் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க சின்ன பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.